இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடே மணக்க மணக்க பாய் வச்சு ஸ்பெஷல் குருமா எப்படி செய்ய போறதுன்னு நாங்க பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பிளேட்ல ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம், மூணு பச்சை மிளகாய், 10-12 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பெரியவங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா பழுத்த தக்காளி இல்லாமல் ஓரளவு காயாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் சேர்த்து 1:2 அரைச்சி எடுத்துகிட்டு இருந்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துருக்கீங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு அதிகமாக சேர்த்தீங்கன்னா குழம்புல பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு 4-5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. தேங்காவை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக வந்து நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 10-12 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்தும் போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து ஃபைனாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா 2-3 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னா ஒரே ஒரு பெரியவங்க அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் 1:2 அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுறோம். இனி ஒன்று, ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாங்க. கறியில் வந்து கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் போல் இஞ்சி பேஸ்ட்டு, 2 டேபிள்ஸ்பூன் போல் பூண்டு பேஸ்ட்டு, ரெண்டுமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் வந்து வதங்க விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதங்க விட்டுக்கலாம். ஏன்னா ஆயில் வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதங்க விட்டுலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து பட்டை கிராம் ஏலக்காய் பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றவரை கொஞ்சம் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கூடாது. இப்போ வந்து அந்த மசாலாலே நல்லா இந்த மசாலாவே வந்து வதங்க விட்டுற போகிறோம். எண்ணெய் வந்து ஊற்றிடாதீங்க, எண்ணெயே இல்லை அப்படின்னு ஊற்றிடாதீங்க. நம்ம மிக்ஸி ஜார் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 2 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலா பார்த்திங்கன்னா லைட்டாக லிக்விட் மாதிரி ஆயிரும்ல, அதுக்கப்புறம் நம்ம நல்லா வேக விட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா மேலே அப்படியே மிதங்கி வரும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். எண்ணெய் பாருங்கள், லைட்டாக அப்படியே மேலே மிதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்துனீங்கன்னா ஒரு மாதிரி புளிக்குங்க, குருமா பார்த்திங்கன்னா புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்தவே கூடாது. எப்பயுமே ஒரு 15-20 அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு வந்து கொத்தமல்லியும் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். கறி குருமாவில் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சேர்த்தும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட. காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு மசாலா நல்லா திருப்பி விட்டுக்கோங்க, வேக விடக்கூடாது. திருப்பி மட்டும் விடுங்க போதும். திருப்பி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கறி வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 2 டீ டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரும்ல. நீங்கள் வந்து நான் வந்து பீஃப் தாங்க எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் இதே ப்ராசஸில் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன்லலாம் பண்ணும்போது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து சேர்த்துலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா நறுநறுன்னு அரைக்கக்கூடாதுங்க, நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கணும். அரைச்சி வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, வெந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்க்கவே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த குக்கரோட ஓரங்களை வந்து தண்ணி ஊற்றி இது போல் நல்லா வந்து கழுவிட்டுட்டு குக்கர் மூடி போட்டு முடிச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு ஆற விட்டுட்டு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக வீடே மணக்க மணக்க பாய் விட்டு குருமா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாவ், ரொம்பவே சூப்பராக பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்பவே டேஸ்டியாக பார்த்திங்கன்னா பீஃப் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.